ஜூஸ் ஃபுல் ஃப்ரெஷ்ன்னு ஜூஸ் சிக்கிவாங்க இங்க ஜூஸ் மில்க் ஷேக் ஸ்மூதி பாஸ்தா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பலோடா ஐஸ்கிரீம் அப்படின்னு நிறைய வெரைட்டில நம்ம பட்ஜெட்டுக்கே கிடைக்குது ஜூஸ் ஃபுல் ஃப்ரெஷ்ன்னு ஜூஸ் சிக்கிவாங்க சில் பண்ணிட்டு போங்க அமைந்துள்ள உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா தேனம்பட்டை எஸ்ஐடி காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற ஃபுட் ட்ரக் மன்னா கிராண்ட் அந்த ஹோட்டல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்னென்ன சூடான சுவையான விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நீங்களும் பார்க்க போறீங்க நம்ம டைரக்டா கடைக்கு போகலாம் சூப்பராக இருக்கும் அஜினை மட்டும் எதுவும் கிடையாது ஒரு நார்மலாக வீட்டில் எப்படி செய்வாங்க அந்த மாதிரி இருக்கும் கிரேவி எல்லாம் நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டு சாப்பிட்ற ஃபுட் என்னங்க இங்கே எல்லாமே பரோட்டா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கல் ஐட்டம்ஸு எல்லாமே ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குது நார்மலாக இருக்கும் ப்ரைஸு ரொம்ப அதிகம் கிடையாது ரொம்ப கம்மியும் கிடையாது ஆவரேஜாக இருக்கும் சார் நீங்கள் நான் அது 5 மந்த்ஸ் ரெண்டு ஒரே ஆஃபீஸ் தான் 5 மந்த்ஸாக சாப்பிட்றேன் ரேட்லாம் உங்களுக்கு ரீசனபுளாக இருக்கும் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லாயிருக்கும் ப்ளஸ் அவசரம் அஜின மொட்டை கிடையாது நாங்கள் காயின் பரோட்டா தான் எப்பவுமே மோஸ்ட்லி சாப்பிடுவோம் காயின் பரோட்டா ஸ்பெஷலாக இருக்கும் அவங்க அது கொடுக்குற கிரேவி வந்து ரெண்டு 2 types of கிரேவி கொடுப்பாங்க வந்து பெப்பர் கிரேவி ஒன்று நார்மல் கிரேவி ஒன்று ரெண்டுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரேட்லாம் பிரச்சனை கிடையாது தாராளமாக இங்கே வரலாம் சொல்ல முடியாது வசதி படித்தவங்க இடத்துல நடமாடுற இடத்துல கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறவங்களும் நடமாடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி ஃபுட்டு சென்டருங்க இருக்கிறது நல்லது தான் 100 ரூபா ஃபுட்டு ஒரு இடத்துல கிடைக்கும்போது அதே இடத்துங்களில் 75, 80, 50 அந்த மாதிரி லெவலுங்களை குடிக்கும்போது அதை தேடி சாப்பிட்றதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க கஷ்டம் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா இடத்துங்களும் இருக்கணுன்றது தான் எங்களுடைய விருப்பம் சூப்பர் இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்ருக்கீங்க நான் பரோடா தான் சாப்பிடுக்கிறேன் சிம்பிளாக தான் ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் நடமாடுற இடத்துல 100 ரூபா தான் வச்சு நடமாடும்போது அந்த இடத்துல 200 ரூபா 150, 100க்கு மேலே கிராஸ் பண்ணி தான் சாப்பிட்ற அளவுக்கு ஃபுட்டு இருந்துச்சுன்னா கஷ்டம் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு டேஸ்ட் எல்லாம் பரவாயில்ல Thank you.
ரேட்டுக்கு ஏற்ற ஒரு 80 தான் சிக்கன் ரைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், சூப்பராக போடுவாங்க. பரோட்டாலாம் 15 ரூபா, எல்லா கடையிலும் 12 ரூபா இருக்கும். 15 ரூபா அதுக்கேற்ற டேஸ்ட்டும் இருக்கும். இங்கே சால்னா எல்லாமே சூப்பராக இருக்கும், தொட்டுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். அனைத்து தரப்பட்ட மக்களும் வந்து சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி இருக்குமா? நீங்கள் பார்க்குறீங்களா அங்கே எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்க? எல்லாம் வந்து சாப்பிட்லாம், எல்லாம் அதான் ஹை கிளாஸாக சாப்பிட்லாம், லோ கிளாஸ். ஆனால் ரைஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, அதுக்கேற்ற மாதிரி ரைஸு எல்லாம் நல்லாயிருக்கும். பேர் சார்? என் பேர் ஆரோக்கிய தாஸ். எப்போ ரீசெண்டாக ஒரு 6 மந்த்தாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஃபுட்லாம் மெயினாக இங்கே வந்து இது கோம்போ ஐட்டம்ஸ் இருக்குது, தோசை சிக்கன் அண்ட் சிக்கன் கீமோ தோசை அண்ட் காயின் பரோட்டா கோம்போ அண்ட் கேரளா பரோட்டா கோம்போ, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. எப்படின்னா ஒரு 2 சிக்கன் ஸ்பெஷல் கறி வித் பரோட்டா அண்ட் சப்பாத்தி தோசை எப்படி கொடுக்குறோம். இங்கே ஸ்பெஷலாக போகிறதுனா சிக்கன் கீமோ தோசை அண்ட் தோசை சிக்கன் அண்ட் காயின் பரோட்டா கொம்போ, இது ஃபாஸ்ட்டாக போவோம். அப்புறம் சிக்கனில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டிக் கபாப் இருக்குது, போன்லெஸ் கபாப் இருக்குது, சில்லி சிக்கன் இருக்குது, பெப்பர் சிக்கன் இருக்குது, ஷீ ஃபுட்டில் வந்து ஃப்ரான் மசாலா இருக்குது, கடம்பா மசாலா ஸ்பிட் இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, அப்புறம் சிக்கன் ஃப்ரை இருக்குது, சில்லி சிக்கன் இந்த மாதிரி ட்ரை ஐட்டம்ஸ் இருக்கும் இருக்குது. நீங்கள் அஜினோமோட்டோலாம் எதுவும் கலக்கிறது இல்லைன்னு நிறைய பேர் எங்கள் ரிவ்யூஸில் சொன்னாங்க. ஆமாம், நம்ம ஆர்டிஃபிஷியலாக நான் எடுத்ததுன்னா அஜினோமோட்டோ கலர் பேக்கிங் சோடா இது எதுவுமே யூஸ் பண்ணுறதுல. எங்கள் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கலர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அஜினோமோட்டோ அது மாதிரி யூஸ் பண்ணவே மாட்டோம். அதேமாதிரி தோசை மாவில் கூட அந்த பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறாங்களா, அது கூட நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். நார்மலாக புளிக்க நார்மலாக புளிக்க வச்சு தான் நாங்கள் ஓன் பண்ணுவோம். எத்தனை மணிக்கு கடை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஒரு 7 to 11:30 வரைக்கும் இருக்கும். நைட் 11:30 வரைக்கும். பொதுவாக உங்கள் வர்ற வாடிக்கையாளர் எந்த உணவை விரும்பி சாப்பிடுவாங்க? இங்கே நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு மெயினாக வந்து சிக்கன் கீமா தோசை ஃபஸ்ட்டு காலையாகும், அதுக்கடுத்தது கடம்பா இறா இதுதான் மேஜராக போகும். ஏன்னா மோஸ்ட்லி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா பீப்புள்ஸை லைக் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இது ரைஸு நம்ம அஜினோமோட்டோ போடுறதுனால மோஸ்ட்லி ஃபேமிலி கஸ்டமர்ஸு சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் அவங்க ரொம்ப இது பண்ணுறதுனாலே கொஞ்சம் மோஸ்ட்லி இங்கே ரெண்டு மூவ் போகலாம். உங்கள் கடையில் வந்து வர சாப்பிட்ற வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு வர போகிற வாடிக்கையாளர்களுக்கும் நீங்கள் சொல்ல போகிற கருத்து? நாளைக்கு என்ன ஒரு கருத்தளவுக்கு எங்களால் மேக்ஸிமம் பெஸ்ட்டு ஃபுட்டாக கொடுக்குறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எவ்வளோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். வாஸ்ட் அவரேஜ்மே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறோம், பார்த்துட்டு அவங்களே ரிவ்யூ சொல்லிவிட்டோம். பட் நாங்களாம் நம்ம சொல்கிறத விட அவங்களாம் சொல்லி உணர்ந்து சொல்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எந்த ஒரு கலப்படமும் இல்லாத உணவு மக்களுக்கு வழங்கிட்டு இருக்காரு, அதுவும் மிக குறைந்த வழங்கிட்டு இருக்காரு. மற்ற எந்த இடத்துலையும் இல்லாத ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் வந்து, அதாவது ஒரு ஸ்டிக்கில் வந்து ஒரு 5 சிக்கன் பீஸ் வந்து வச்சு அது ஒரு வகையாக ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காயின் பரோட்டா இங்கே எங்கேயுமே அந்த பரோட்டா கிடைக்காது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் ட்ரிப்ளிகேட்டில் கூட கிடைக்கல, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இங்கே அந்த காயின் பரோட்டா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அண்ணன் அவர்களுக்கு நன்றி, உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கிட்ட பேச ரொம்ப நன்றி.